Hi friends, welcome to Vishnu CS SETNET Education Channel. UGC NET Set JRF PG TRB-CS Gate Exam TRB Polytechnic Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்டதுதான். இப்போ நான் இதை சால்வ் பண்ண போறேன். ரெக்வஸ்டட் ட்ராக்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா ரெக்வஸ்டட் ட்ராக் ஸ்டார்டிங் ட்ராக் அட் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் சீக் லென்த், ஃபைண்ட் த ஆவரேஜ் சீக் லென்த் யூஸிங் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மெத்தட். இந்த ட்ராக் எல்லாம் யூஸ் பண்ணி ஆவரேஜ் சீக் லென்த் கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட்னா யூஸிங் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மெத்தட். இது ஆல்ரெடி யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்டது தான். சீக் லென்த் அப்படின்னாலும் ஹெட் மூவ்மெண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். சில கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா சீக் லென்த்து ஃபைண்ட் த சீக் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டினில் ஃபைண்ட் ஹெட் மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது டிஸ்கோட ஹெட் மூவ்மெண்ட் அதை கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் சீக் லென்த் கேட்டிருக்காங்க. சீக் லென்த் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி யூஜிசி நெட் எக்ஸாமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சிபியு ஷெட்யூலிங் அல்காரிதம் ஆர் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டினில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ரெண்டு கொஸ்டினுமே நம்ம இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸுமே தரவாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சிபியு ஷெட்யூலிங் ஆர் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ். டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் யூஸிங் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் அண்ட் ஆவரேஜ் ஹெட் மூவ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த ட்ராக் நம்பர்ஸை வரிசையாக எழுதிக்கணும். ஸ்டார்டிங் அட் பொசிஷன் 100 கொடுத்துருக்காங்க, இதையும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ரஃப் அப்படி இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு டோட்டல் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பர்ஸை கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அந்த ஆர்டர் மாறாமல் இங்கே எழுதிக்கணும். பட் அதே நம்பர்ஸை இந்த லைனில் இங்கே எழுதுகிறப்ப அசனிங் ஆர்டரில் எழுதணும். அசனிங் ஆர்டரில் எழுதுகிறப்ப ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் சின்ன நம்பர் 18 தான் சின்ன நம்பர் 18 அப்படின்னு இங்கே எழுதிட்டு இந்த நம்பர் எழுதிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிக் அடிச்சிடணும். அதே மாதிரி அசனிங் ஆர்டரில் ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணி கடைசி வரைக்கும் எழுதிடணும். இன்க்ளூடிங் இந்த ஸ்டார்டிங் அண்ட் பொசிஷனை சேர்த்து தான் இதில் எழுதணும். ஃபஸ்ட்டு 18 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு அதோட பெரிய நம்பர் எது இருக்குது அப்படின்னா 38. இங்கே எழுத எழுத இங்கே டிக் அடிச்சிருங்க. 38 அடுத்து 39 இருக்குது, அதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 55, நெக்ஸ்ட்டு 58 எழுதிட்டோம். அதுக்கடுத்து 90 எழுதிட்டோம். அதுக்கடுத்து 100 இருக்குது, ஸ்டார்டிங் எட் நம்பர். அதனால் 100 எழுதிடுறோம், டிக் அடிச்சிடறோம். 100 அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த நம்பர் இருக்குது அப்படின்னா 150 இருக்குது. 150 நெக்ஸ்ட்டு 160 லாஸ்டில் 184. இப்போ எல்லா நம்பரும் எழுதிட்டோமா, எந்த நம்பரும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக எழுதிட்டோமா அப்படின்னு எப்படி கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்னா டோட்டல் இங்கே ட்ராக் நம்பர் கொடுத்துருக்காங்களே அது 9 இருக்குது. ஸ்டார்டிங் அட் பொசிஷன் ஒரு நம்பர் இருக்குது, டோட்டலாக 10 நம்பர்ஸ். இங்கே 10 நம்பர்ஸ் நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆன்சர். இப்போ இதை ஹெட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் எடுத்துங்க ஸ்டார்டிங் அட் 100 அப்படின்னு இருக்கிறதுனால 100 பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 100 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங் பொசிஷன் 100 இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மெத்தட் அப்படிங்கிறதுனால கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வைஸ் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகணும். 100 ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 55. இப்போ 100 55 இப்படி ஒரு சின்ன ஆரோ போட்டு இந்த இடத்துல 55 அப்படின்னு எழுதிடணும். எழுதின உடனே இந்த இடத்துல அதோட கால்குலேஷன் எழுதிடணும். இந்த ஆரோஸ் ஃபுல்லாக எல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்டில் கால்குலேஷன் எழுதுவோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இங்கே ஆரோ போட்ட உடனே இங்கே கால்குலேஷன் எழுதிடணும். எப்படி அப்படின்னா இப்போ இங்கே எங்கேருந்து போயிருக்கோம், 100 55 போட்டோம் போயிருக்கோம். அதனால் ஹெட் மூவ்மெண்ட் 100 55 3000. எப்பொழுதுமே இந்த இடத்துல எழுதுகிறப்ப பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடுங்க, அப்போ தான் சப்ராக்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்
total head movement கண்டுபிடிக்கிறதுனால plus போட்டுக்கணும். Next 55 லேருந்து அடுத்த நம்பர் என்ன இருக்கு 58 55 லேருந்து 58 ரிவர்ஸ் ஆரோ மார்க் 58 அப்ப இந்த இடத்துல நம்ம எழுதுறப்ப எப்படி எழுதுவோம் 58 மைனஸ் எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு 55 லேருந்து வந்துச்சு பிளஸ் நெக்ஸ்ட் 58க்கு அடுத்து 39 இருக்கு அப்ப 58 லேருந்து 39க்கு மூவ் ஆகுது இந்த இடத்துல 39 அப்படின்னு போட்டுக்கலாம் இங்கே எழுதுறப்ப நம்ம எப்படி போடணும் அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் 39 போட்டு பிளஸ் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் 39க்கு அடுத்து 18 இருக்கு 39லேருந்து 18க்கு மூவ் பண்ணுது ஹெட் 18 இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதுறப்ப எப்படி எழுதணும் 39 மைனஸ் 18 ஓகே இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் 18லேருந்து எங்கே போகுது அப்படின்னா 90க்கு போகுது அப்போ 18லேருந்து 90க்கு நேராக அப்படி ஒரு லைன் போட்டு இந்த இடத்துல ஒரு ஆரம்பம் 90 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கிராஸ் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அதனால இந்த இடத்துல நம்பர் போட்டுக்கிறோம் இந்த இடத்துல போடுறப்ப 90 மைனஸ் 18லேருந்து போடுச்சு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 90க்கு அப்புறம் எங்கே போகுது 90லேருந்து 160க்கு போகுது இப்போ 90லேருந்து 160 அப்போ நம்ம இந்த இடத்துல எழுதுறப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா 160 மைனஸ் 90 நெக்ஸ்ட் 160லேருந்து 150க்கு போகுது 160லேருந்து 150க்கு ரிவர்ஸில் வருது 150 இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதுறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 160 மைனஸ் 150 அப்படின்னு போட்டுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் 150லேருந்து எங்கே வருது அப்படின்னா 38க்கு ஹெட் மூவ் ஆகுது அப்போ 150லேருந்து 38க்கு மூவ் ஆகுது ஆரோ மார்க் போட்டு 38 அப்படின்னு போட்டுக்கலாம் இங்கே நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா 150லேருந்து மூவ் ஆயிருப்பதுனால 150 மைனஸ் 38 ப்ளஸ் ஓகே நெக்ஸ்ட்டு 38லேருந்து எங்கே போகுது 184க்கு மூவ் ஆகுது அரை மார்க் போட்டு 184 அப்படின்னு போட்டுருணும் இந்த இடத்துல நம்ம எழுதுகிறப்ப 184 மைனஸ் எங்கேருந்து வந்துச்சு 38லேருந்து 184க்கு போணுச்சு அவ்வளோதான் இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே ஒரு ஆறு மார்க் போட்ட உடனே இந்த இடத்துல கால்குலேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் ஒரு நம்பர் மாறினாலும் நமக்கு டோட்டல் ஆன்சரே மாறிடும் இப்போ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இதில் எப்படி கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்னா டோட்டல் நம்பர் இங்கே 9 இருந்துச்சா ட்ராக் நம்பர் அதே மாதிரி இங்கே கால்குலேட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 போட்டாச்சு நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி இது ஃபுல்லாக அப்படியே மைனஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ண வேண்டியது தான் இப்போ இந்த இடத்துல 100 மைனஸ் 55 வரும் ப்ளஸ் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 ப்ளஸ் அடுத்து மைனஸ் பண்ணோம்னா 19 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 21 அப்படியே மைனஸ் பண்ணி போட வேண்டியது தான் 72 ப்ளஸ் 70 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 160 and 150 ப்ளஸ் 150 மைனஸ் 38 அப்படின்னா நெக்ஸ்ட்டு 112 ப்ளஸ் லாஸ்டில் 184 மைனஸ் 38 146 அவ்வளோதான் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி போட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி போட்டோம் நம்பரோட செக் பண்ணியிருக்கீங்க கிராஸ் செக் பண்ணியிருக்கீங்க 9 நம்பர்ஸ் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி போட்ட பிறகு டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 498 வருது இப்போ இந்த இடத்துல 498 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெட் மூமெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா சீக் லென்த்துன்னு சொல்லுவோம் இது வந்து 498 வருது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஹெட் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆனால் கொஸ்டினில் ஆவரேஜ் ஹெட் மூமெண்ட்னு கேட்டிருக்காங்க ஆவரேஜ் ஹெட் மூமெண்ட் அப்படின்னா ஹெட் மூமெண்ட் இது எப்படி போடணும் அப்படின்னா வந்திருக்க டோட்டல் ஹெட் மூமெண்ட் எவ்வளவு 498 டிவைடட் பை இங்கே டோட்டலாக ஹெட் ட்ராக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை இந்த கொஸ்டினில் இருக்கு இல்லையா இதை நம்ம கவுண்ட் பண்ணாலே எவ்வளோ வருது அப்படின்னா 9 வருது
That's what. இது ரெண்டையும் நம்ம divide பண்ணி போட்டோம் அப்படின்னா வர ஆன்சர் 55.3498 total divided by track level numbers 9. ரெண்டை divide பண்ணி வரது 55.3. இதுதான் வந்து average head movement அப்படி இல்லை அப்படின்னா average seek length அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோதான். That's all. ஃபர்ஸ்டில் இந்த நம்பர் எழுதுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். இந்த மூமெண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆர்வம் போட்ட உடனே கால்குலேஷன் எழுதணும். எழுதினாதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த சம் வந்து ஈஸியாக நமக்கு அங்கே டைம் சேவ் பண்ணுற மாதிரி போட முடியும். இந்த இடத்துல ஒரு நம்பர் மாறினாலும் நமக்கு அப்படியே ஃபுல்லாக ஆன்சர் தப்பாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். போட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க மட்டும் அந்த லாஸ்ட் ஸ்டெப் போடலாம். இல்லை அப்படின்னா அந்த 498 ஸ்டாப் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.